नियतिकृतनियमरहितां ह्लादैकमयीम् अनन्यपरतन्त्रां नवरसरुचिरां निर्मितिम् आदधति भारतीकवेर्जयति। मुख्ये रसेऽपि ते अङ्गत्वं प्राप्नुवन्ति कदाचन ते भावशान्त्यादयः अङ्गित्वं राजानुगतविवाहप्रवृत्तभृत्यवत् அப்படின்னு அந்த இதனுடைய சம்லக்ஷக்ரமத்வனியினுடைய சாரி அசம்லக்ஷக்ரமத்வனியினுடைய ஒரு பிரபேதங்கள் எல்லாத்தையும் பார்த்து முடிச்சோம். இப்போ விர் மூவிங் டு சம்லக்ஷக்ரமத்வனி. இது என்னன்னா அபிதாமூல விவக்ஷித அந்யபரவாச்சிய துவனியினுடைய பேதங்கள், விச் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் சம்லக்ஷக்ரமத்வனி. அதுல வந்து சப்தசக்தி அர்த்தசக்தி உபயசக்தி. சோ காரிக என்ன அங்க அனுஸ்வானாப சம்லக்ஷக்ரம வியங்கிய ஸ்திதிஸ்து யஹா சப்தார்த்த உபயசக்தி உத்தா த்ரிதா ச கதிதா துவனிஹி. அனுஸ்வானாப அனுஸ்வானஹாங்கிறது வந்து பிரதித்வனின்னு பேரு. பிரதித்வனிங்கிறச்சு ஒரு ஒரு விஷயம் இருக்கு, அந்த விஷயத்துக்கு வந்து ஒரு எக்கோ மாதிரி எப்படி கேட்கறதோ. ஏன்னா இதுக்கு வந்து அனுரணன ரூப துவனின்னுட்டு இன்னொரு பேர் இருக்கு. துவன்யாலோகத்துல பாக்குறச்சு அவர் அப்படிதான் சொல்லுவார், அனுரணனம் அப்படின்னுட்டு அதுக்கு சொல்லுவார். எந்த இடத்துல வந்து ஒரு ஒரு வேர்டு அதனுடைய ஒரு ரிஃப்ளெக்ஷன் மாதிரி அந்த துவனி ஏற்படுறதோ, இது கேட்ட மாத்திரத்துல அதுக்கப்புறம் அடுத்தது வருது. எக்கோங்கிறது எப்பவுமே என்ன, சமகாலத்துல ஏற்படுறது இல்லையே, இம்மிடியட்லா ஏற்படுறது இல்லையே, நம்ம பேசி அது திருப்பி நமக்கு வந்து ஒரு பிரதித்வனி மாதிரி வருதோ இல்லையோ, அதுதான் இங்கே சம்லக்ஷக்ரமம். சோ தேர் இஸ் அ ப்ராசஸ், யூ கேன் ஆக்சுவலி மேபி விஜுவலைஸ் இன் யுவர் மைண்ட் ஆஃப் ஹவு அந்த சவுண்ட் இப்படி இங்கே இருந்து போகிறது, அங்கிருந்து நமக்கு திருப்பி வர்றது, மவுண்டன்ல இருந்து அந்த சைட்ல இருந்து அப்படிங்கிற மாதிரி நம்ம விஜுவலைஸ் பண்ண முடியறதோ இல்லையோ, அந்த மாதிரி நினைக்கணும் அது. ஓகேயா? சோ விச் மீன்ஸ் தெர் இஸ் அ ப்ராசஸ் டு இட். அதுக்கு வந்து மூணு டைப்ஸ், சப்தசக்தி உத்பவம், அர்த்தசக்தி, உபயசக்தி. சோ சப்தார்த்த உபயசக்தி உத்தஹா உத்தஹா உத்பவஹா த்ரிதா சஹா கதிதஹா துவனிஹி. சப்தசக்தி மூல அனுரணன ரூப வியங்கியஹா, அது ஒண்ணு. அர்த்தசக்தி மூல அனுரணன ரூப வியங்கியஹா, ரெண்டாவது வெரைட்டி. மூணாவது உபயசக்தி மூல அனுரணன ரூப வியங்கியஹா ச இதி த்ரிவிதஹா, மூன்று விதமான துவனி அது. அதுல ஃபர்தர் டிவிஷன்ஸ் பார்த்தோம்னா அலங்காரோ அத வஸ்து ஏவ சப்தாதே எத்திர அவபாசத்தே பிரதானத்வேன சக்ஞேயா சப்தசக்தி உத்பவா த்விதா. அலங்காரம்னு எடுத்துட்டோம்னா நமக்கு வந்து சப்தாலங்காரம் அர்த்தாலங்காரம்னு சொல்றோம். சப்தாலங்காரம் இஸ் பேஸ்ட் ஆன் சப்தம். சோ எசென்சியலி நமக்கு வந்து அது துவனியில வந்து இட் டசன்ட் பிளே மச் ஆஃப் அ ரோல். அது இட் இஸ் அன் அலங்காரம்னு நம்ம சொல்லிட்டு போலாம். அப்போ சப்தத்திலிருந்து நமக்கு உண்டாகிற ஒரு துவனி அப்படின்னு எடுத்துட்டா அந்த சப்தத்தினால நமக்கு ஒரு வஸ்து தான் இருக்கு. அந்த இடத்துல அலங்காரேண வஸ்து துவனி, அலங்காரேண அலங்கார துவனிங்கிறது சொல்ல முடியாது. பிகாஸ் அலங்காரேண ஆர் அலங்கார துவனி சொல்றச்சேயே அது அர்த்தம் பேஸ்டா தான் இருக்க முடியும். அது வந்து சப்தம் பேஸ்டா எனக்கு வந்து அனுப்பிராசம் அப்படியே துவனியில தெரியறதுன்னா இட் இஸ் சப்தம் பேஸ்ட். அண்ட் துவனிங்கிறதும் உங்களுக்கு வந்து அர்த்தம் பேஸ்டா இருக்கக்கூடியது, ஸ்புரிக்கக்கூடிய ஒரு மீனிங் அது. அதனால நமக்கு சப்தாலங்காரம் வில் நெவர் ஃபீச்சர் இன் திஸ். ஸோ நமக்கு சப்தசக்தியிலிருந்து வரக்கூடியது என்னன்னா சப்தசக்தியினால ஸ்டேட் பண்றது வாச்சியமா இருக்கக்கூடியது ஒரு வஸ்து, ஒரு விஷயம். அந்த விஷயமானது அதுல இருந்து நமக்கு வரக்கூடியது என்ன, அலங்காரஹா அத வஸ்து ஏவ ஐதர் சப்தாது எத்திர அவபாசதே. சோ சப்தத்திலிருந்து இங்க வந்து வஸ்துனா அலங்கார துவனின்னு போட்டிருக்கேன், வஸ்துனா வஸ்து துவனின்னு போட்டிருக்கேன். அதை வந்து சப்தேன அலங்கார துவனி, சப்தேன வஸ்து துவனின்னு போட்டுக்கோங்க, இட் வில் பி பெட்டர் தட் வே. சரியா? சோ அலங்காரஹா வஸ்து ஏவ சப்தாது எத்திர அவபாசத்தே, சப்தாது சப்தத்திலிருந்து எத்திர எங்கு வஸ்து அல்லது அலங்காரமானது அவபாசத்தே தெரிகிறதோ பிரதானத்வேன சக்ஞேயா சப்தசக்தி உத்பவா த்விதா. சோ பிரதானமாக என்ன ஒரு விஷயம், அலங்காரமோ வஸ்துவோ எது பிரதானத்வேன அவபாசத்தே சஹ ஏவ சப்தசக்தி உத்பவா த்விதா இதி ஜ்ஞேயா. சோ நமக்கு என்ன, சப்தாது எத்திர சப்தத்திலிருந்து எங்கு பிரதானத்வேன பிரதானமாக அலங்காரமோ வஸ்துவோ அலங்காரஹா வஸ்துவா ஏவ அவபாசதே, எது வஸ்துவோ அல்லது அலங்காரம்தான் பாசிக்கிறதோ அந்த இடத்துல சப்தசக்தி உத்பவா இது த்விதா கதிதா. அததான் வந்து ரெண்டா சொல்றோம். வஸ்து ஏவ இது அனலங்காரம் வஸ்து மாத்திரம் ஆத்யா யதா
அதுல வந்து வஸ்து ஏவன்னு தனியா சொன்னதுனால அந்த இடத்துல அலங்காரமே இல்லாத வெறும் ஒரு விஷயம் நமக்கு வாசிக்கிறது. வெறும் விஷயம் வாசிச்சதுன்னா அதுக்கு வந்து வஸ்துனா வஸ்து, அதாவது சப்தாத்து வஸ்து துவனிஹி அப்படின்னு சொல்லி அதுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் கொடுக்கிறார். உல்லாசிய கால கரவால மகாம்புவாகம் தேவேன ஏன ஜரட ஊர்ஜித கர்ஜிதேன நிர்வாபிதா சகல ஏவ ரணே ரிபூணாம் தாராஜலைஹி த்ரிஜகதி ஜ்வலித பிரதாபஹா. ஒரு நிமிஷம், ஐ நீட் டு டேக் அப் த டெக்ஸ்ட். உல்லாசிய கால கரவால மகாம்புவாகம், நமக்கு வந்து பிரகரணம் இங்க வந்து சப்தசக்தி மூல துவனிக்கு எப்பவுமே வந்து we have to fix the context and the fix the meaning. Based on the context we have to fix the meaning of the words. அதுதானே முக்கியம் நமக்கு முதல்ல சப்தம் சக்தி மூலத்துல. சோ வாச்சியமாக இருக்கக்கூடிய விஷயத்த முதல்ல நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறோம், ரைட்டா? டவுட் இருக்கா? ஓகே. வாச்சிய பட்சத்துல முதல்ல நம்ம வந்து டபுள் மீனிங்கா இருக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாத்தையும் வி ஆர் ஃபிக்ஸிங் பேஸ்ட் ஆன் த பிரகரணம். இப்ப பிரகரணம் என்ன இங்க அப்படின்னா, ராஜா, ஒரு ராஜாவை பார்த்து ஒரு கவி வந்து வர்ணிக்கிறான். அந்த ராஜா எப்படி இருக்கா அப்படின்னா, தேவேன, சோ இங்க தேவேனங்கிறச்சே ராஜ்யா, ஜரட ஊர்ஜித கர்ஜிதேன, ஜரட கடோரமான ஊர்ஜித, ஊர்ஜஸ்னா பலம், பலம் பொருந்தின ஒரு கர்ஜிதம், கர்ஜனை சிம்மநாதம், அந்த போர்க்களத்துக்கு போகிறச்ச அவன் பெரிய ஒரு கர்ஜனையோட போட்டுண்டு அவன் சண்டை போட போகிறான் அவனுடைய கத்தி எடுத்துண்டு. அந்த கத்தி எப்படி இருக்குன்னா, கால கரவால, கால யமன், யமன் போல இருக்கக்கூடிய ஒரு கத்தி கரவாலம். அந்த கத்தி வந்து மாம்புவாகம், மகா ஒரு பெரிய அம்புவாகம், ஜலதாராவை பிரவாகமாக கொண்டது, ஒரு பெரிய இது மாதிரி இருக்கு, மேகம் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கத்தி, யமன்ங்கிற ஒரு கத்தி, அந்த கத்திங்கிற ஒரு அம்புவாகம், அது என்ன மேகம், ரைட்? சோ அந்த மேகத்தை உல்லாசிய, உல்லாசியன்னா இன்னும் மேலும் அதை பிரகாசமாக ஆக்கி கொண்டு, உல்லாசியங்கிறச்சு நன்னா தீட்டி அதை வந்து அந்த கத்தியோட இது பார்த்தோம்னா வெறும்ன கத்தி இந்த அளவுக்கு தான் இருக்குன்னு இது மாத்திரம் நமக்கு தெரியாது. அதை வீசர்ச்சே அந்த எஃபெக்ட் ஆஃப் த பர்செப்ஷன்ல என்ன ஆகும் நமக்குன்னா, அந்த கத்தி இன்னும் பெருசா ஆகிற மாதிரி இருக்கும். சோ உல்லாசியங்கிறச்சே பிரகாசமா தெரியறது, அது இன்னும் ரொம்பவும் பிரகாசமாக அதை வந்து வளர்த்தின் இருக்கான்னு அர்த்தம். சோ இங்க இல்லைன்னா தீக்ஷ்ணிக்கு அதிகம் கரோத்தி தான், உல்லாசியன்னா வந்து அதிகம் கரோத்தின்னு அர்த்தம். இங்க எப்படி ஒரு கத்தியை வந்து அவன் பெருசா ஆக்க முடியும், கத்திய பெருசா ஆக்குறதுன்னா அந்த பெர்செப்ஷன்ல அந்த கத்தி வீச்சு அது போகிறச்சு நமக்கு என்னமோ அந்த கத்தி நீளமா இப்படி போகிற மாதிரி தோணும், பெருசா இருக்கிற மாதிரி இருக்கும், ரைட்? சோ தேவேன ஏன, தேவேன எந்த ராஜாவினால், பிரகிருதம் அதுதான், சோ எந்த ராஜாவினால் ஜரட ஊர்ஜித கர்ஜிதேன, ஒரு பெரிய சிம்மநாதத்தை கொண்ட ஒரு கர்ஜனையுடன் கூடின, கடோரமான கர்ஜனையுடன் கூடினவனான ராஜாவினால் கால கரால மகாம்புவாகம் உல்லாசிய, யமனை போல் இருக்கக்கூடிய ஒரு கத்திங்கிற ஒரு பெரிய மேகம், அந்த மேகத்தை வளர்த்தி கொண்டு அவர் தீக்ஷ்ணமாக அதை வந்து வீசிக்கொண்டு என்ன பண்றான், தாரா ஜலைஹி, தாரா ஜலம்னா தாரான மொன, அந்த ஷார்ப்னஸ், அந்த கத்தியினுடைய மொன இருக்கு அந்த கார்னர், அதனுடைய கட்க தாரா ஜலைஹீன காந்திபிகின்னு அர்த்தம். ஏன் ஜலம்னா நமக்கு வந்து தண்ணின் தான் மனசுல நான் தோணும், ஆனா பிரகரண வசாத்து யுத்த களத்துல ஜலம்ங்கிறது வர முடியாது, தண்ணிங்கிற அர்த்தத்துல ஜலம் வர முடியாது. ஆகையினால பிரகரண வசாத்து வி ஹாவ் டு ஃபிக்ஸ் த மீனிங் ஆஸ் தாரா ஜலம் அப்படின்னா கத்தியினுடைய முனையின் காந்தி, அந்த காந்திகளினால் ரணே சண்டையில் சங்கிராமத்துல ரிபூணாம் எதிரிகளினுடைய ஜுவலித பிரதாபகா சகல ஏவ நிர்வாபிதா, த்ரிஜகதி மூன்று உலகத்திலும் இந்த ஜுவலிதா பிரகாஷா
ரிபூணாம் ஜுவலித பிரகாஷ, ரிபூணாம் எதிரிகளினுடைய திரிஜகதி மூன்று உலகத்திலும் ஜுவலிதகா பிரசித்தமாக இருக்கக்கூடிய பிரகாசத்தை அடக்குகிறான் நிர்வாபிதகா, அதை அப்படியே கம்ப்ளீட்டா அடக்கிட்டான். சோ இந்த ராஜா என்ன பண்றான், கத்திய வீசுறான், கர்ஜனை பண்ணிண்டே அந்த போர்க்களத்துல எதிரிகளோட ஒரு பிரதாபத்தை அப்படியே அடக்கிடுறான். அந்த பிரதாபமானது எப்படி இருக்குன்னா, த்ரிஜகதி ஜுவலிதா பிரதாபா, மூன்று உலகத்திலையும் ஜொலிக்கக்கூடிய அந்த எதிரிகளுடைய பிரதாபம் பராக்கிரமத்தை பராக்கிரமமானது கம்ப்ளீட்டா நிர்வாபிதா அணைக்கப்பட்டது. சரியா? சோ இங்க என்ன ஆயிடுறது, வாக்கியசிய அசம்பந்தார்த்த அபிதாயகத்வம் மா பிரசாங்கி இது பிராகரணிக அப்ராகரணிகையோகோ உபமான உபமேய பாவா கல்பனீயா இது உபமா அலங்காரா துவனிஹி. அது அப்புறம் வரே, இங்க வந்து அப்ராகரணிக அர்த்தம் என்ன தோன்றது, தேவேனன்னு போட்ட வார்த்தை, அந்த தேவகாங்கர்ச்சே எந்த தேவனா கூட இருக்கலாம், ராஜாவையும் தேவகான்னு அட்ரஸ் பண்ணலாம். பூபாலகான்னு போட்டோம்னா பூமியை பரிபாலிக்க கூடியவன் நமக்கு வந்து கிளியரா போயிடும், அந்த இடத்துல நமக்கு இந்த சப்தசக்தி உத்பவமே ஏற்பட போறது இல்ல. அவன் தேவேனன்னு போட்டு நமக்கு வந்து ஒரு கொக்கி போட்டிருக்கிறதுனால சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறதுனால என்ன பிரகரண வசாத்து ராஜ்யான்னு பிக்ஸ் பண்ணது. மேலும் நமக்கு என்ன தோன்றது, மகா அம்புவாகம் தாரா ஜலைஹி பிரதாபகா, இதெல்லாம் கூடி தேவேனங்கிறச்ச இந்திரன்ங்கிற ஒரு அர்த்தமும் நமக்கு தோன்றது. அப்போ தேவேன இந்திர பட்சத்துல எடுத்துப்போம், இது வந்து திஸ் இஸ் நான் கான்டெக்ஸ்டுவல் மீனிங். நான் கான்டெக்ஸ்டுவல் மீனிங் என்ன சொல்றது, இப்போ தேவேன ஏன தேவேன எந்த இந்திரனால் கால கரவால மகாம்புவாகம் உல்லாசிய ஜரட ஊர்ஜிதேன என்ன பண்றான், இது ஜுவலித பிரதாபகா நிர்வாபிதா, அந்த மேகத்தினுடைய தாரா ஜலைஹி, இந்திரன் தானே அவன் வந்து மேகத்தை இது பண்றான், அவன் தானே மேகத்தினுடைய ஒரு ராஜா. சோ மேக அதிபதிஹி தேவஹா இந்திரஹா ஜரட ஊர்ஜித கர்ஜனம் கிருத்வா கர்ஜிதேன, ஜரட ஊர்ஜித கர்ஜிதேன, அந்த மேகத்தினுடைய அந்த தண்டர் சத்தம் இருக்கும் இல்லையோ, அந்த இடி சத்தத்தை கொண்டு, கம்பீரமான ஒரு இடி சத்தத்துடன் கூட கால கர, இத வந்து கொஞ்சம் பிரிச்சுக்கணும், எப்படின்னா காலங்கிறது வருஷா ரித்து, அந்த வருஷா ரித்துவினால் கர செய்யப்பட்ட ஒரு பால அம்பு வாகம், பாலன்னு சொல்லிக்கணும் அந்த இடத்துல கரவாலங்கிறத வபயோர் அபேதா, அதனால நமக்கு வந்து பாலன்னு போட்டுண்டு நவ அம்புதம்னு எடுத்துட்டு. சோ புதுசா வரக்கூடிய ஒரு மேகம், அந்த மேகத்தை உல்லாசியங்கர்ச்சே உல்லசதி உல்லாசயதி பிரகாசயதி, ஒரு புதுசா வரக்கூடிய பாட்டு பார்த்துருவோம். சோ காலகரங்கர்ச்சே வருஷா ரித்துவினால, வருஷா ரித்துவினுடைய ஒரு சூச்சகமாக இருக்கக்கூடிய, சோ அந்த வருஷா ரித்துக்கு செய்யக்கூடிய ஒரு புது மேகத்தை உல்லாசிய பிரகாசப்படுத்தி கொண்டு இந்திரனினால் என்ன ஆகிறது, எல்லா திரிபுவனே த்ரிஜகதி ரிபூணாம் அப்படின்னா இங்க வந்து ஜல ரிபூணாம், ஜலத்தினுடைய ஜலம்ங்கிற ஒரு சத்ரு, ஜலத்துக்கு சத்ருவா இருக்கக்கூடிய சகலஹா பிரதாபஹா ஜுவலித், சகலஹா ஜுவலிதஹா பிரதாபஹா, அந்த தாபத்தை போக்குகிறான். வருஷா காலத்துல எப்படி அவன் மேகத்திலேருந்து வரக்கூடிய தாரா ஜலைஹி அந்த ஒரு வீழ்ச்சி இருக்கோ, ஜல வீழ்ச்சிகளினால் உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா தாபத்தையும் அவன் எப்படி போக்குறானோ, சூரியனினால் ஏற்பட்ட அந்த கிரீஷ்ம ரித்துல இருக்கக்கூடிய தாபத்தை போக்குகிறானோ, அது போல இந்த ராஜாவானவன் அப்படின்னு ஒரு உபமா வந்துடுறதோ இல்லையாங்க. நமக்கு எங்கேயுமே உங்களுக்கு வந்து இவ வாச்சியமா இல்லை இங்க, ஆகையினால அந்த கம்ப்ளீட்டா அப்ராகரணிகரமான அர்த்தம், நான் கான்டெக்ஸ்டுவல் அர்த்தம், இந்திரனுக்கு பொருந்தக்கூடிய அர்த்தமானது இஸ் நான் கான்டெக்ஸ்டுவல். அண்ட் அந்த அது வந்து அந்த நான் கான்டெக்ஸ்டுவல் மீனிங் என்ன சொல்றோம் இப்போ அப்படின்னா, அந்த தேவன் இந்திரனை போல இந்த ராஜா இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு உபமா அலங்காரமானது இட் இஸ் நாட் எக்ஸ்பிரஸ்ட் ஹியர், பட் அது வியங்கியமா தான் தெரியுது. ஓகேயா? சோ அதனால அத்த வாக்கியசிய அசம்பத்த அர்த்த அபிதாயகத்வம் மா பிரசாங்கித், வாக்கியசிய இங்க இருக்கு, இப்போ ரெண்டு வாக்கியம் இருந்துடுத்துனா த்விவாக்கியம்ங்கிறது ஒரு தோஷமா போயிடுறதோ இல்லையோ, அந்த ரெண்டு வாக்கியமா தனியா நிக்கல,
அந்த ரெண்டு வாக்கியம் தனியா நின்றுண்டே இருந்தது விதவுட் எனி கனெக்ஷன், பிராகரணிக அர்த்தத்துக்கும் அபராகரணிக அர்த்தத்துக்கும் கனெக்ஷனே இல்லாத நின்று இருந்ததுன்னா நமக்கு ப்ராப்ளம் வரும். அதற்கு அதை சரி கட்டுறதுக்காக என்ன பண்றேன்னா, சோ வாக்கியசிய அசம்பத்த அர்த்த, அசம்பந்த அர்த்தம்னா பிரகரணே சம்பந்தகா ந வித்யதே. ஆனா எனக்கு பிரகரணத்துக்கு வந்து ஒரு சம்பந்தம் இல்லாத ஒரு வியங்கியார்த்தம் இந்த இந்திரனுடைய அர்த்தம் இருக்கே, அத வந்து அபிதாயகம் பிரகிருத ராஜாவை குறிக்கிறது. சோ அதாவது வாக்கியத்தினுடைய விசேஷணங்களினுடைய வைசிஷ்டியத்தினால கூறப்படாத ஒரு அர்த்தம், பிரகரணம் வந்து ராஜாவை கூறப்படுறதா இருந்தாலும் அப்பிரகரணமாக இருக்கக்கூடிய நான் கான்டெக்சுவலா இருக்கிற அது அந்த இந்திரனை குறிச்சு இருக்கக்கூடியது இங்க வந்து ஒட்டவே இல்லையே, அசம்பந்தார்த்தத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கு என்பதை மா பிரசாங்கிது யோசிக்காதீங்கோ, டு நாட் திங்க். அது வந்து இங்க பிரசக்தி கிடையாது. ஆகையினால பிரகரணா அப்ராகரணிக யோகோ, பிராகரணிக்கா அப்ராகரணிக யோகோ, கான்டெக்ஸ்ட் நான் கான்டெக்ஸ்ட் ரெண்டுத்தையும் எப்படி எடுத்துக்கிறோம், கான்டெக்ஸ்ட் உபமேயம், ராஜா உபமேயம், உபமானம் என்னன்னா இந்திரன். சோ உபமான உபமேய பாவா கல்பனீயா இத்தியத்ர உபமாலங்காரா வியங்கியா, இல்லைன்னா என்னடா இது இந்த இந்திரனோட அர்த்தம் நமக்கு வந்து ஒட்டியே வரலையேன்னு தோணிப்படுவாங்க. சரியா, இது வந்து ஒரு ஒரு ப்ராப்ளம் இருக்கு, சொல்லிடுறேன், அது அப்படி இருக்கட்டும். ஏன்னா திஸ் இஸ் நாட் அ வெரி பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் ஃபார் சப்தசக்தி மூலம் வஸ்துனா அலங்கார துவனி ஆர் சப்தேன அலங்கார துவனி. ஏன்னா நமக்கு ப்ராப்ளம் எங்கன்னா இந்த கர கால கரவால மகாம்புவாகம்ங்கிற பாயிண்ட் இருக்கு, அந்த இடத்துல அந்த ரூபக அலங்காரம் வந்துடுறது மகாம்புவாகம்ங்கிற இடத்துல, அந்த வேர்டு மாத்திரம் இல்லைன்னா then it is a clear case of சப்தசக்தி உத்பவம். இந்த இடத்துல ரூபக அலங்காரம் இருக்கு அண்ட் அந்த மகா அம்புவாகம்ங்கிற ஒரு கான்செப்ட் வந்து நமக்கு அந்த இந்திரன்ங்கிற ஒரு ஐடியாவை நமக்கு மனசுல கொடுத்துடுறது. ஆகையினால அந்த ரூபக அலங்காரத்தினால நமக்கு ஒரு உபமாலங்கார துவனின்னு ஒரு ஐநோ, அதனால என்னால அதை வந்து கிளீனா ஜஸ்டிஃபை பண்ண முடியல. சரியா, புரியுறதா? சரியா இருக்கோ இல்லையோ? இல்லைன்னா அதர்வைஸ் இட் வில் பி கிளியர்லி சப்தசக்தி உத்பவம் வஸ்துனா அலங்கார துவனின்னு சொல்லிடலாம். இல்லைன்னா அந்த ஒரு அலங்காரம் நமக்கு வந்து இட் ஹெல்ப்ஸ் தட் உபமா அலங்காரம்னு எனக்கு தோணிருது. தெர் இஸ் நோ அதர் வே டு எக்ஸ்பிளைன் தட் கால கரவால அம்புவாகம் மகாம்புவாகம், வேற மீனிங்கே எனக்கு சொல்ல முடியல அதுல. சரி, இது வந்து வஸ்துனா அலங்கார துவனியில ஒரு அலங்காரம் மாத்திரம் இல்ல, எத்தனையோ பலவிதமான அலங்காரம் தோணலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து உபமா அலங்காரத்தினுடைய வெங்கியத்தை சொன்னார், அடுத்தது வந்து விரோதாபாசத்துல வந்து நமக்கு ரெண்டு விதமான விரோதாபாசம் அலங்காரம் இருக்கு. விரோதாபாசம் சபங்கம் அபங்கம்னு ரெண்டு விதம் வரும். விரோதாபாசத்தினுடைய டெபினிஷன் வந்து ஆபாசத்துவே விரோதாபாச விரோதசிய விரோதாபாச இஷ்யத்தை விரோதசிய ஆபாசத்துவே, ஆபாசத்துவேங்கிற ஆபாததா ஸ்புரணி, மேலோட்டமாக ஒரு விரோதம் இருக்கிற மாதிரி இருக்கு, அதுக்கப்புறம் அதை வந்து வேற மீனிங் சொல்லி அதை ஜஸ்டிஃபை பண்ணிடுறோம் அப்படிங்கிறச்சே விரோதாபாச அலங்காரம். இங்க வந்து ரெண்டு அடுத்த ரெண்டு ஸ்லோகமுமே உங்களுக்கு வந்து விரோதாபாச அலங்காரம் தான். எதுக்கு ஒரே அலங்காரத்துக்கு ரெண்டு கொடுத்துருக்காருன்னா, இட் இஸ் அபங்கம் ஃபர்ஸ்ட் வந்து சபங்க சபங்க விரோதாபாசம், அடுத்தது வந்து அபங்க விரோதாபாசம். ஏன்னா இங்க உடச்சு உடச்சு மீனிங் சொல்ல போறோம், அடுத்ததுல உடைக்க போறது இல்ல வேர்ட்ஸ். திக்ம ருச்சிர பிரதாபா விதுரனிஷா கிருத் விபோ மதுரலீலா மதிமான் அதத்துவ விருத்திஹி மதிமான தத்துவ விருத்திஹி பிரதிபத பக்ஷாகிரணீர் விபாதி பவான், அப்படியே சொல்லிட்டு வரணும். ஏன்னா திக்ம ருச்சிர பிரதாபோ விதுரனிஷா கிருத கிருத் விபோ மதுரலீலா மதிமான தத்துவ விருத்திஹி பிரதிபத பிரதிபத பக்ஷாகிரணீஹி விபாதி பவான். ஃபர்ஸ்ட் மீனிங் விபோ ராஜாவை, இதுவும் ராஜாவை குறிச்சுதான். பவான் விபாதி, அதுதான் மெயின் சென்டென்ஸ் நமக்கு. ஹே விபோ பிரபோ பவானு விபாதி, நீங்க வந்து பிரகாசமாக இருக்கேள். எப்படி அந்த பாக்கி எல்லாம் ஃபர்ஸ்ட் கேஸ்ல இருக்கக்கூடியது அத்தனையும் ராஜாவுக்கு அட்ஜெக்டிவா வருது.
திக்ம ருச்சிர பிரதாபக. ஃபர்ஸ்ட் திக்ம அப்படின்னா தீக்ஷ்ணமாக இருக்கக்கூடியது. சோ தீக்ஷ்ணமாக இருக்கக்கூடியதும் ருச்சிரகா மனோகரமாக இருக்கக்கூடிய பிரதாபக ஒரு தேஜஸ் தேஜோ விசேஷம் உங்கள்கிட்ட இருக்கு, ராஜாட்ட இருக்கு. இங்க திக்மாங்கரிச்சே தீக்ஷ்ணமா இருக்குன்னா கலேஷு தீக்ஷ்ணா, கெட்டவனிடத்துல உன்னுடைய பிரதாபமானது ரொம்பவும் கொடூரமாக இருக்கும், ஒரு ஷார்ப்பா இருக்கக்கூடிய ஒரு பராக்கிரமம். அதே ருச்சிர பிரதாபகாங்கரிச்சே இவன்ட்ட சுஜன நல்லவர்கள் இடத்தில் உன்னுடைய ஒரு பிரகாசமானது ருச்சிரமா இருக்கு, அழகா இருக்கு, பீப்புள் அட்மயர் யுவர் பராக்கிரமம், கேட்டா அவனுடைய தேஜஸ. அடுத்தது விதுர, விதுர அனிஷாகிருது, விதுர நிஷாகிருது. விதுர அப்படிங்கறச்சு சத்ருக்கள், சத்ருக்களுக்கு நிஷா, நிஷாங்கிறச்சு இருட்டை செய்யக்கூடியவன். நிஷாகிருது துவம் நிஷாம் கரோஷி, அங்க எப்படி விதுரானா சத்ருக்களுக்கு நீ வந்து இருட்டை செய்கிறாய்னா மரணத்தை கொடுக்கிறாய், சத்ருக்களை டெஸ்ட்ராய் பண்ற. அடுத்தது மதுர லீலகா, ரொம்ப ஒரு மதுரமான ஒரு லீலை விளையாட்டு, உன்னுடைய செயல்முறைகள் எல்லாமே ரொம்பவும் அழகாக இருக்கு. மதி மான தத்துவ விருத்திகி, மதிகி அப்படிங்கறச்சு ஒரு சாஸ்திரத்தினால சாஸ்திரத்தினுடைய தாற்பயத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு புத்தி உனக்கு இருக்கு, அப்ப மதிகி. மானகாங்கரிச்சே மனசுல வந்து ரொம்ப ஒரு உதார குணம் ஜாஸ்தி, யூ திங்க் வெரி ஹைலி, ஒரு செல்ஃப் எஸ்டீம் ஜாஸ்தி இருக்கக்கூடியவன். தத்துவ விருத்திகி, தத்துவாலோசனம் செய்வதுல எல்லாத்தினுடைய ஒரு சொஸ்வரூபம் என்னங்கிறத தீர விசாரிச்சு அதனுடைய யூ கெட் இன் டு த ட்ரூத் ஆஃப் த மேட்டர். அதனால தத்துவ இப்படிப்பட்ட ஒரு விருத்தி செயல்முறை உனக்கு இருக்கு. சோ மதி யுவர் இன்டெலிஜென்ட், மான யூ ஆல்சோ ஹாவ் அ செல்ஃப் எஸ்டீம், அதே சமயத்துல தத்துவங்கிறச்சு தீர விசாரிக்கக்கூடிய ஒரு குணமும் கூடினதான ஒரு விருத்திகி ஒரு செயல்முறை உங்ககிட்ட இருக்கு. பிரதிபத பக்ஷ அக்ரணீஹி, பிரதிபத பக்ஷ அக்ரணீஹி. இங்க பிரதிபதம் ஒவ்வொரு ஸ்தானத்திலும், பக்ஷ தன்னை சேர்ந்தவர்கள், ஸ்வபக்ஷே ஏ சந்தி தே. அப்போ பிரதிபத ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு பொசிஷன்லயும் தன்னுடைய தன்னை சேர்ந்தவர்கள்னு சொல்றவாள்கிட்ட நீதான் அக்ரணீகி முதன்மையை வகிக்கிறாய். ஃபர்ஸ்ட் பொசிஷன் உன்கிட்டதான், நீதான் எப்பவுமே வந்து தலைமை தாங்குகிறாய், எல்லாருமே வந்து உன்னதான் அக்ரேசரனா வைத்துக்கொண்டு எல்லாருமே வரா. ஓகே, இப்படி பவான் விபாதி, இதுதான் வந்து பிரகரணார்த்தம். இது வஸ்து, இதுல ஒன்றும் பெரிய அலங்காரம் விலங்காரம் எல்லாம் இல்ல, ராஜா பட்சத்துல இது வந்து கிளீனா புரியுது. இப்ப பதத்தை வந்து பங்கம் பண்ணி நம்ம வந்து வேறு விதமாக பிரிச்சோம்னா நமக்கு விரோத அலங்காரம் ஏற்படுறது, விரோதாபாச அலங்காரம். எப்படி? அப்ப திக்ம ருச்சிஹி அப்ரதாபா, திக்ம ருச்சிஹி, ருச்சிஹினா பிரகாசம்னு அர்த்தம், காந்தி. சோ திக்ம காந்திஹி, தீக்ஷ்ணமான ஒரு காந்தி இருக்கக்கூடியவன் சூரியன். அப்போ திக்ம ருச்சிஹினா சூரியன், அதே சமயத்துல அப்ரதாபரதி ரஹிதா, அப்ரதாபா பிரதாபம் இல்லாதவனாக இருக்காய், பிரதாப ரஹிதா. அது விரோதாபாச மூல்யம், அது சரி கட்டுறதுக்கு தான் திக்ம ருச்சிர பிரதாபகான்னு ராஜாவுக்கு அட்ரஸ் பண்றோம். சரியா, இது விரோதம் இருக்கிற மாதிரி நமக்கு வந்து வெங்கியமா தான் தோன்றது, ஏன்னா தட் இஸ் கம்ப்ளீட்லி நாட் அட் ஆல் ரெலவென்ட் டு அவர் கான்டெக்ஸ்ட் ஹியர், ரைட். அது விரோதாபாச அலங்காரமா நமக்கு வந்து பாசிக்கிறது வெங்கியமா. இன்னொன்னு விதுஹு அநிஷாகிருது, விதுஹு சந்திரன், ஆனா இரவை செய்யக்கூடியவன் அல்ல. சந்திரன்ங்கிறவன் நிஷாகரகா தானே, இரவை செய்கிறவன் தானே சந்திரன், ஆனா விதுஹு ஆனா அநிஷாகிருது. மதுஹு அலீலஹா, மதுஹு வசந்த ரித்து, ஆனா அதே சமயத்துல லீலஹா கிரீடையே லீலை விளையாட்டே இல்லாதவனாக இருக்கான். எப்படி வசந்த ரித்து வந்து லீலை இல்லாதவனாக இருக்க முடியும்? அதனால விரோதாபாசம். மதிமானு அதத்துவ விருத்தி, மதிமான் புத்திசாலியாக இருக்கான், ஆனா வஸ்துபூதமாக இருக்கக்கூடிய விஷயத்துல அவனுக்கு பிரவிற்த்தி கிடையாதுன்னு சொல்றச்சே விரோதம். பிரதிபத்து அபக்ஷ அக்ரணீஹி, பிரதிபத்துங்கிறச்சே பிரதிபத்து பிரதமாதிதி, அதே சமயத்துல பக்ஷ அக்ரணீஹிங்கிறச்சே சுக்லபக்ஷம் கிருஷ்ணபக்ஷம், அதனுடைய அக்ரணீஹிங்கிறச்சே பிரதமா அதிதி, அது இல்லாமல் இருக்கக்கூடியது. அபக்ஷ அக்ரணீஹின்னா அப்பிரதமான அர்த்தம் வருது. இது எல்லாமே நமக்கு வந்து
வியங்கியமாதான் தெரியும். புரியுதா? அத்ர ஏகைகஸ்ய பதஸ்ய த்விபதத்வே விரோதாபாசா. ஒவ்வொரு பதத்தையும் திக்ம ருச்சிர பிரதாபகாங்கிறது ஒரு வேர்டு, அந்த வேர்டை வந்து நமக்கு ரெண்டு பதமா உடைச்சோம்னா அப்போ விரோதாபாசம் அலங்காரம் வியங்கியமா தெரியுது. நெக்ஸ்ட் வந்து உடைக்காமலேயே நமக்கு தெரியக்கூடிய ஸ்லோகம், அமிதா சமிதா பிராப்தைஹி உத்கர்ஷைஹி ஹர்ஷத பிரபோ அஹிதா சகிதா சாது யசோபிஹி அசதாம் அசி. சொல்லுமா? இந்த சபங்கம் அபங்கம் மேபி சொன்னதுனால எனக்கு இப்படி தோன்றது. இந்த சபங்க ஸ்லேஷம் அபங்க ஸ்லேஷத்தை வச்சுட்டு இந்த விரோதாபாசம் வருதுன்னு சொல்லக்கூடாது இல்லையா? அப்போ சப்த சக்தி மூலம் துவனி வந்து காம்ப்ரமைஸ் ஆயிடுது. காம்ப்ரமைஸ் ஆயிடும், கரெக்ட் தான். ஏன்னா நமக்கு வந்து சபங்க ஸ்லேஷம் அபங்க ஸ்லேஷம் சொல்றச்சு ரெண்டுமே பிரகரணார்த்தமா இருக்கணும். இங்க வந்து ராஜாட்ட வந்து சூரியன் ஆனா பிரதாபம் இல்லை அப்படின்னு ராஜாவை நம்ம பிரகரணத்துல சொல்ல மாட்டோம். ரைட்டா? ஸ்லேஷையில உனக்கு வந்து சபங்க ஸ்லேஷத்துல சொல்றச்சு ரெண்டுமே உனக்கு பிரகரணார்த்தம். சர்வதோ மாதவாகா இருக்கும் இல்லையோ? ஓகே, ரெண்டுமே சொல்லக்கூடியதா இருக்கணும். ரைட்டா? இங்க வந்து ரெண்டுமே வாட்சியம் இல்லை. சபங்க ஸ்லேஷமா இருந்தாலும் உனக்கு ரெண்டுமே வாட்சியமா இருந்துடுத்துனா அப்போ அது ஸ்லேஷ அலங்காரமாவே இருக்கும், உனக்கு அங்க விரோதாபாசம் துவனி கிடையாது. விரோதாபாச ஸ்லேஷ சகிதம் சபங்க ஸ்லேஷ விரோதாபாச அங்காங்கி பாவம் வந்து உனக்கு சங்கரம் வந்துடும். வெரஸ் இங்க நமக்கு வந்து அந்த அப்பிரதாபகாங்கிற மாதிரி சொல்லிட்டு வரச்சே ராஜாவுக்கு பொருந்தாது அது, அதனால அது பிரகரணம் இல்லை. அது இங்க தனியா ஒதுக்கிடும் அந்த பிரகிருதம் அப்பிரகிருத ஸ்லேஷத்தை. ஏன்னா ஒரு ஒரு பட்சத்தை எடுத்து அதை வந்து சொல்லி ஆகணும். ஒரு பட்சம் சேஸ் இட் இஸ் சப்தசக்தி மூலம், இன்னொரு பட்சம் வந்து அத சபங்க வந்து பிரகிருத அபிரகிருத ஸ்லேஷம்னு சொல்றோம். இது பிரகிருத அபிரகிருத ஸ்லேஷம்னு சொல்லிட்டோம்னா அப்புறம் வசதி ஸ்லோகமா இருக்காது. அது வந்து ரொம்ப ஒரு அலங்காரமா, யூ ஆர் ரெடியூசிங் இட் டு அ ஸ்டேட்டஸ் ஆஃப் அன் அலங்காரம். வேர்ஸ் ஹியர் வி ஆர் ட்ரைங் டு எலிவேட் இட் டு த ஸ்டேட்டஸ் ஆஃப் துவனி. டிபெண்ட்ஸ், அப்கோர்ஸ் துவனிக்கு வந்து எத்தனையோ வசதியான இருக்கு. இதை வந்து துவனியா ஒத்துக்கணுங்கிற அவசியம் இல்லை. இதை வந்து ஸ்லேஷாலங்காரமாவே சொல்லிட்டு போலாமே, இதுல என்ன பெரிய சமத்காரம் அப்படின்னு ஒரு பக்கம் இருக்கதான் இருக்கு, தோணதான் தோன்றது. அண்ட் இட் இஸ் எ வெரி வெரி வேலிட் என்ன சொல்றது ஜஸ்டிபிகேஷன் மனசுக்கு வந்து ஒட்டி வந்துடுறது. இதை போய் வெறும் ஸ்லேஷையா இருக்கிறத என்னத்துக்கு துவனின்னு நம்ம ஒத்துக்கணும் தோன்றதுதான் வாஸ்தவம். மை பர்சனல் ஒபீனியன் இஸ் இது வேண்டவே வேண்டாம். என்னை பொறுத்தவரையில் இது வந்து பிரகிருதா பிரகிருத ஸ்லேஷமாவே போட்டுலாம், இதை சப்தசக்திமாவே சொல்ல வேண்டாம் அப்படின்னு தோணும். காவி பிரகாஷக்காரரை பொறுத்தவரையில் இது வந்து விரோதாபாசம் வெங்கியமா தோன்றது வஸ்துனா அவர் சப்தேன. நெக்ஸ்ட் வந்து நமக்கு அபங்க விரோதாபாசம். இதுல எப்படின்னா அமிதா சமிதா உத்கர்ஷைஹி பிராப்தைஹி ஹர்ஷத பிரபோ பிரஹே பிரபோ. ராஜாவை பார்த்து அகேன் சொல்றான் ஹர்ஷத அப்படிங்கிறச்சு, ஹர்ஷம் ததாதி அப்படிங்கிற ஒரு அர்த்தம். சோ ஹர்ஷம் ததாத்தினா நண்பர்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவன். அதே சமயத்துல ஹர்ஷதன்னா சத்ருக்களினுடைய ஒரு ஹர்ஷம் கண்டயதி தியதி அப்படின்னா கண்டயத்தின்னு அர்த்தம். தியதி போக்கடிக்கிறவன், துக்கத்தை போக்கடிக்க கூடியவனாகவும் இருந்து கொண்டு சாரி என்ன சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவனாகவும் இருந்துட்டு சந்தோஷத்தை போக்கக்கூடியவனாகவும் இருக்கிறாய்ங்கிற மாதிரி ஆயிடுறது. அதுக்கு வந்து சத்ருக்களுக்கு மித்திரர்களுக்குன்னு நம்ம அதை வந்து சரி கட்டிக்கிறோம். ஓகேயா? சோ ஹர்ஷத சத்ருக்களுக்கு ஒரு துக்க சந்தோஷத்தை நாசம் செய்பவனே, மேலும் ஹர்ஷதன்னா நண்பர்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவனே, ஹே பிரபோ துவம் சமிதா
சமித்த அப்படின்னா யுத்தம்னு அர்த்தம். சமித்தகா யுத்தத்திலிருந்து, அமிதகா யுத்தத்திலிருந்து வரக்கூடிய பிராப்தைஹி உத்கர்ஷைஹி, யுத்தத்திலிருந்து அடையக்கூடிய ஒரு மேன்மைகளினால் அமிதகா அசி. உன்னை வந்து அப்படியே அமிதகானா இது பண்ண முடியாது, அளவிட முடியாதவனாக நீ இருக்காய். உன்னாவது கண்ட்ரோலே பண்ண முடியல, லிமிட்லெஸ்ஸா நீ இருக்க. ஏன்னா அப்பே அப்படி நீ வந்து யுத்தத்துல சண்டை போட்டு ஒரு பெரிய உத்கர்ஷத்தை நீ அடைஞ்சிருக்க. சோ சமித்தகா போர்க்களத்திலிருந்து பிராப்தைகி உத்கர்ஷைகி அடைந்த ஒரு மேன்மைகளினால் அமிதகா அசி, அளவிட முடியாதவனாக நீ இருக்கிறாய். அசதாம் அஹிதகா சாது யசோபிஹி சகிதகா அசி. அசதாம் யசகா, அசதாம் அஹிதகா, அசதாம் துர்ஜனங்களினுடைய துர்ஜனர்களுக்கு கெட்டவர்களுக்கு அஹிதகா தண்டத்தை கொடுப்பவனாக, அஹிதமாக இல்லாதவனாக இருந்து கொண்டு சத்ருவாக இருந்து கொண்டு, ஆகையினால் நீ என்ன செய்கிறன்னா சாது யசோபிகி நல்ல புகழ்களினுடன், புகழ்களுடன் சகிதகா அசி கூடினவனாக இருக்கிறாய். சரியா? சோ இங்க வந்து அசதாம் அஹிதகா, கெட்டவர்களுக்கு ஒரு ஹிதமாக இல்லாதவனாக இருந்து கொண்டு, ஆகையினால் சாது யசோபிகி நல்ல புகழ்களிடன் கூடினவனாக சகிதகா அசித்வம். இப்ப இதே அமிதகா சமிதகா, அதுக்கு வந்து விரோதாபாச அலங்காரம் நமக்கு வியங்கியமா தோன்றது. இது கிளியரா இருக்கு, ஏன்னா வேர்ட்ஸ வந்து நம்ம உடைக்கணுங்கிற அவசியமே இல்லை. அந்த ஹர்ஷதங்கிற விட்டுருவோம், ஹர்ஷதங்கிறது வந்து நமக்கு ரெண்டு மீனிங் கொடுக்கக்கூடிய சேஷாலங்காரமா இருந்தாலும் அது வந்து பிரகிருதத்துக்கு நமக்கு உண்டான இந்த சப்தேன விரோதாபாச அலங்காரத்துக்கு உபயோகப்படாது, அதனால அது தனியா விட்டுருங்க. அமிதகா சமிதகா, அஹிதகா சகிதகா, இந்த ரெண்டுமே மிதகாங்கர்ச்சே மான யுக்தகா, அதாவது பரிச்சின்ன யுக்தகா, ஒரு அளவிட முடியும் அவனை. அமிதகாங்கர்ச்சே அளவிட முடியாது, சமிதகா அளவுடன் கூடினவனாக இருக்கிறாய், இங்கே அளவில்லாதவன். அஹிதகா சகிதகா, சகிதகா ஹிதேன சக வர்த்ததே ஹிதேன ரஹிதகா, ரெண்டு மீனிங்கும் நமக்கு கான்ஃபிளிக்டிங்கா இருக்கு, கான்ட்ரடிக்டரி ஃபீச்சர்ஸோட இருக்கிற மாதிரி இருக்கு. பட் பிரகரணார்த்தம் நமக்கு என்னன்னா அபிதேயார்த்தமான ராஜாவை வர்ணிக்க கூடியதாக இருக்கு. ஓகே, அத்ராபி விரோதாபாசகா, இது வந்து அபங்க பதத்தை வந்து பங்கம் பண்ணாத ஏகபதத்துவே அப்படி விரோதாபாசகா. நெக்ஸ்ட் வந்து வெதிரேக அலங்காரத்தை சொல்றார். நிருபாதான சம்பார பித்தாவேவ தன்வதே ஜெகச்சித்திரம் நமஸ்தஸ்மை கலாஷாக்யாய சூலினே, கலாஷ்லாக்யாய சூலினே நமஹ, தஸ்மை சூலினே நமஹ, மெயின் சென்டென்ஸ் தஸ்மை சூலினே நமஹ, அந்த சிவனுக்கு ஒரு நமஸ்காரம். சிவன் எப்படி இருக்கார்? கலாஷ்லாக்யாய, கலைகள் கொண்ட ஒரு சந்திரன் இருக்கே, அந்த பெறச்சந்திரனை தலையில வச்சுட்டு இருக்கார். ஸ்லாக்யஹானா போற்றத்தக்கவர். சோ கலாஷ்லாக்யஹாங்கர்ச்சே பிரகிருதார்த்தத்துல நம்ம வந்து சந்திரனுடைய ஒரு 14 பாகத்துல எது வந்து போற்றத்தக்கதா இருக்கோ அந்த ஒரு கலையை பெறச்சந்திரனை அவர் வந்து தலையில வச்சுட்டு இருக்கார். வெங்கிய பட்சத்துல எடுத்துக்கிறச்சு நமக்கு என்னன்னா கலாஷ்லாக்யாங்கிறச்சு, கலைகள்ல ரொம்பவும் ஒரு தேர்ச்சி பெற்றவர் சிவன் அப்படிங்கிற ஒரு வெங்கியார்த்தத்தை எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் பிரகிருதார்த்தத்தை எடுத்துருவோம். என்ன? நிருபாதான சம்பாரம் சம்பார பித்தௌ ஏவ ஜகத்து சித்திரம் தன்வதே யஹா தன்வதே தஸ்மை சூலினே நமஹா. எந்த ஒரு சிவன், எந்த ஒரு உபாதான காரணமே இல்லாத ஒரு இது ஆதாரமும் இல்லாமல், எந்த ஒரு பேஸும் இல்லாம அப்படியே இந்த உலகம்ங்கிற ஒரு ஒரு சித்திரத்தை வர்ணிக்கிறார் பாரு, அப்படியே படம் போட்டு காமிச்சுடுறாரு நமக்கு. அப்பேற்பட்ட சிவனுக்கு நமஸ்காரம். உபாதான சம்பார நிருபாதான சம்பாரம் அபித்தௌ ஏத, பித்தி இல்லாமலேயே, ஒரு கேன்வஸ் இல்லாமலேயே, சுவரு இல்லாமலேயே, உபாதான சம்பாரம் வினா அபி நிருபாதான சம்பாரம். உபாதான காரணம்ங்கிறது வந்து மெட்டீரியல் காஸ்ட், மெட்டீரியல் காஸ்ட் எதுவுமே இல்லாமல், உபாதான காரணம்ங்கிறது
மெட்டீரியல் காஸ்ட் தான். ஆமா, பரமாணு வாட் எவர் ஹி வாண்ட்ஸ் ஹி கேன், எதுவுமே இல்லாத அவர் வச்சுட்டு அந்த தூரிக்கை கீரிக்கை எல்லாத்தையும் மொத்தமா காரணம்னு எடுத்துப்போம் அதை. ஏன்னா இந்த நியாயப்படி நம்ம வந்து உபாதான காரணம் நிமித்த காரணம்னு பிரிச்சுட்டோம்னா நமக்கு இங்க ப்ராப்ளம் வந்துடும். உபாதான சம்பாரம்னு எடுத்துட்டோம்னா காரண சமூகம்னு அர்த்தம் எடுத்துட்டாதான் பெட்டர். காரண சமூகமே இல்லாமல் அபித்தௌ ஏவ, ஆதாரமே இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு இடத்தில் ஜெகத் சித்திரம் தன்வதே, ஜெகத் ஒரு விசித்திரமான இந்த உலகத்தை, சித்திரம்ங்கிறச்சு வேரிகேட்டட், பலவிதமான இந்த ஜெகத்தை வந்து சிருஷ்டி பண்றார். என்ன ஜெகத்து, நாலு விதமான ஒரு அண்ட சராசரங்கள் இருக்கக்கூடிய இந்த ஒரு பெரிய பிரம்மாண்டத்தை அவர் சிருஷ்டிக்கிறாரு. அப்பேற்பட்ட கலாஷ்லாக்கியாய, சந்திரனுடைய ஒரு பெறச்சந்திரனை தலையில வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு போற்றத்தக்க அந்த வெறச்சந்திரனை தலையில வச்சுட்டு இருக்கக்கூடிய சூலினே நமகா. இங்க எப்படி வெத்திரேக அலங்காரம் பியூட்டிஃபுல்லா இருக்கு, வெங்காலம் ஒரு கலை, கலைகள் சிறந்தவனான ஒரு ஆர்டிஸ்டுக்கு கூட எத்தனையோ பெயிண்டர்ஸ் இருக்கா, அவளுக்கெல்லாம் என்ன ஒரு பித்திங்கிறது தேவை, ஒரு உபாதானம்ங்கிறது, காரண சமூகம்ங்கிறது அவளுக்கு தேவை. பெயிண்ட் வேணும், தூரிகை வேணும், கிரியேட்டிவிட்டி வேணும், புத்தி வேணும், எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. அப்பதான் சித்திரம் அப்படிங்கிற ஒரு ஒரு படத்தை அவளால வரைய முடியறது. அவரை விட இவர் எவ்வளவு பெரிய வசத்தியான ஒரு கலா ஸ்லாக்யா அப்படின்னு அந்த வெத்திரேக அலங்காரம் நமக்கு வந்து தனியா தெரியுது. நிருபாதான சம்பாரம் அபித்தாவேவ தன்வதே ஜெகத் சித்திரம் நமஸ்தஸ்மை கலா ஸ்லாக்யாய சூலினி. பியூட்டிஃபுல் ஸ்லோகம். அத்த வியதிரேக அலங்கார வியங்கியா, இங்க ஒரு சின்ன ஒரு என்ன பூர்வபக்ஷி சொல்லி சித்தாந்தம் சொல்றாரு. எப்படின்னா அலங்காரியாபி பிராமண சிரமண நியாயேன அலங்காரதா, நமக்கு வந்து காவியத்துல பாக்குறச்சே துவனிகி ஆத்மான்னு சொல்லி வச்சோம், சொன்னோமா காவியசிய ஆத்மா துவனிகின்னு சொன்னார். அப்போ எது அலங்காரியம், துவனி அலங்காரியம், துவனியாக வரக்கூடியதை தான் நம்ம வந்து மற்ற விஷயங்களை அங்க போட்டு அததுக்கு ஒரு ஸ்தானத்தை கொடுத்து இவைகள் எல்லாமே அலங்கார பொருள்கள். எதை அலங்காரம் பண்றோம் அப்படின்னா துவனிய அலங்காரம் பண்றோம். அப்போ அது அலங்காரியம் தானே, அலங்காரம் அப்படி அலங்காரியமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்திற்கு அதை எப்படி அலங்காரத்தான்னு நம்ம எப்படி சொல்ல முடியும், அத வெதிரேக்க அலங்கார துவனின்னு எப்படி சொல்ல முடியும். அலங்காரஹானாலே உங்களுக்கு வந்து இட் இஸ் ஒன்லி ஹாரவது தானே நம்ம சொல்லியிருக்கோம். அது எப்படி சப்த அலங்காரம் அர்த்த அலங்காரம் மாதிரி நமக்கு வெளியில உடம்புக்கு போடக்கூடிய ஒரு போஷக்கம்ங்கிற மாதிரி சொல்லி அந்த ஆத்மாவை துவனின்னு சொல்லி, அப்போ அலங்காரமாக இருக்கக்கூடியது அலங்காரியமாக இருக்கணும். அந்த அலங்கார துவனி துவனிங்கிறது வந்து அலங்காரியமாக இருக்கக்கூடியது. அதை எப்படி அலங்காரத்தா, அதுக்கு எப்படி அலங்காரகாங்கிற பெயரை கொடுத்து நீங்க வந்து சொல்ல முடியும். வெதிரேக அலங்கார துவனி அப்படிங்கிறச்சே இட் இஸ் அன் ஆக்சிமோரான் இல்லையா. அதுக்கு வந்து சொல்றார் பிராமண சிரமண நியாயேன அப்படின்னு ஒரு நியாயம் சொல்றார். சிரமணகான பௌத்த சந்நியாசி, முதல்ல வந்து பிராமணனா இருக்கக்கூடியவர், சாஸ்திரம் முதலியவைகள் எல்லாத்தையும் படிச்சுட்டு அவர் வந்து ஒரு அந்த சந்நியாசாசிரமம் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி, பௌத்த சந்நியாசியா ஆகிறதுக்கு முன்னாடி பிராமணனா இருந்தவர். பௌத்த சந்நியாசியா ஆனதுக்கு அப்புறம் சாஸ்திரத்துல சாஸ்திரியமான விதிமுறைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு சிகை யஜ்ய சூத்திரம் இந்த யஜ்ஞோபவீதம் இவைகளாலையும் எல்லாத்தையும் விட்டுட்டு நித்திய கர்மாக்கள் எல்லாமே விட்டுட்டு ஒரு பிராமண பாவமே இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு புத்த சந்நியாசி. அந்த சமயத்துல நம்ம என்ன சொல்றோம்னா முன்னாடி பிராமணனா இருந்தாலே அந்த சன்னியாசி அப்படின்னு சொல்லி நம்ம வந்து முன்னாடி பின்னாடிங்கிறதெல்லாம் நம்ம வந்து குறிக்காத என்ன ஒரு ஒரு அடேஜோட சொல்றோம்னா பிராமண சிரமணகான்னு அந்த ஆளை வந்து குறிக்கிறோம். எத்தனையோ பௌத்த சன்னியாசிகள் இருக்கா, அதுல வந்து அந்த பிராமண சிரமணகா இருக்காரு, அவரை சொல்றேன் அப்படின்னு ஒருத்தர் வந்து சொல்றச்சு அந்த இடத்துல பிராமணத்துவம் இல்லாட்டா கூட பூர்வகாலிக பிராமணத்துவத்தை எடுத்துண்டு இந்த இடத்துல ஒரு பிராமணத்துவ விவகாரகா கிரியதே அத்த. அதே போல பூர்வ ஒரு அலங்காரத்துவத்தை எடுத்துண்டு இங்கே அலங்காரியமாக இருந்தாலும் அந்த வெதிரேக அலங்காரத்துக்கு ஒரு அலங்காரத்துவம் அப்படிங்கறத சொல்றோம். அதனால்தான் அலங்கார துவனி,
துவனிங்கிறதே அலங்காரியகா இல்லையா. சோ அலங்கார அலங்காரியகான்னு சொன்னா கன்ஃபியூஷன் வருங்கிறதுக்காக அலங்கார துவனி அப்படின்னு சொல்றோம். அந்த அலங்காரங்கிறது பூர்வ ஸ்டேட்டஸ், ரொம்ப ஒரு வேலிட் பாயிண்ட் அது. அலங்காரியாபி பிராமண சிரமண நியாயேன அலங்காரதா. இப்ப நெக்ஸ்ட் ஒன் வந்து வஸ்து மாத்திரம் யதா, அது புரியறது இல்லையா அந்த டிஸ்டிங்ஷன். நெக்ஸ்ட் அலங்கார துவனியை சொல்லிட்டு வஸ்துனா வஸ்து துவனி, அதாவது சப்தாது வஸ்து துவனி. இது எப்படின்னா பிராகிருத ஸ்லோகம் பதிக ந அத்ர ஸ்ரஸ்தரம் அஸ்தி மனாக்கு பிரஸ்தரஸ்தலே கிராமே உன்னத வயோதரம் பிரேட்சிய எதி வசசி ததா வச. ஹே பதிக, ஒரு பெண்ணு வந்து சொல்றா ஒரு வழிபோக்கன்ட்ட, இந்த வழிபோக்கன்ட்டு வந்து பிரஸ்தரானாம் ஸ்தலே, இங்க ஏராளமான கற்கள் இருக்கக்கூடிய ஒரு கிராமம் இது, இந்த கிராமத்துல பிரஸ்தரானாம் பிரஸ்தரஸ்தலே கிராமே அஸ்மின்னு, ஏராளமான பாஷாணங்கள் கற்கள் இருக்கக்கூடிய இந்த ஸ்தலமான இந்த கிராமத்தில் நகரம் இல்லை இது. மனாக்கு சிரஸ்தரம் நாஸ்தி, துளி கூட சிரஸ்தரம்னா படுக்கை, விரிக்கக்கூடிய விஷயங்கள் எதுவுமே கிடையாது. எக்கச்சக்கமா கல்லு முள்ளுமா இருக்கு இந்த இடத்துல, படுக்கைன்னு உன்னை விரிச்சு நீ வந்து படுத்துக்கிறதுக்கு பாயகையே எதுவுமே கிடையாது. உன்னத பயோதரம் பிரேக்ஷிய, மேல ஆகாசத்துல இருக்கக்கூடிய ஒரு ஜலதரம் அந்த மேகத்தை பார்த்து விட்டு நீ வந்து இங்க வசிக்கணும்னு, வசி இருக்கணும்னு உனக்கு தோணித்துன்னா, இங்க விஸ்ராமம் விஸ்ராம அர்ஹமான கிராமம் இல்லாட்டா கூட இங்க வந்து ரெஸ்ட் பண்றதுக்கு எந்த விதமான ஒரு விஷயங்களும் இல்லாமல் இருந்த பொழுதிலும், எங்கே மழை வரப்போறது, எங்கேயாவது அடைக்கலம் புகழணும் அப்படின்னு நீ நினைச்சேன்னா இங்க வேணும்னா தங்கிக்கோப்பா. ஐ கேனாட் ப்ரொவைட் யூ எனி சார்ட் ஆஃப் இது லக்ஸுரிஸ் ஹியர் அப்படின்னு சொல்றா. அதுக்கு வந்து வெங்கம் என்ன இங்கன்னா, என்ன வஸ்துனா, அத்த எதி உபபோகக்ஷமஹ அசி ததா ஆஸ்வ இது வியஜ்யதே. உனக்கு வந்து அனுபவிக்கணும்னு ஆசை இருந்ததுன்னா இங்க இருந்து நீ அனுபவிக்கலாங்கிறது இங்க வெங்கியார்த்தம். எப்படி பதிக்க, அத்த பிரஸ்தரஸ்தலே கிராமே, பிரஸ்தரஸ்தலே கிராமேன பாஷாண பாகுல்யம்னு சொன்னமோ இல்லையோ, அப்போ கற்கள் நிறைந்த இந்த கிராமத்தில் எல்லாம் அவமா வந்து கல்லுதான், எவனுக்குமே இங்க வந்து ஒரு ரசனையே கிடையாது, ஒரு கல்லுக்கு சமமா இருக்கக்கூடிய ஜனங்கள் பொருந்தின இந்த கிராமத்துல யாருக்குமே ஒரு காமசாஸ்திரத்துல ஒரு பிரவருத்தியே கிடையாது. சோ சத்தரம்னுட்டு அந்த பிராகிருதத்துல இருக்கக்கூடிய வார்த்தை, அது வந்து பிராகிருதத்தினுடைய சம்ஸ்கிருத ரெண்டரிங் இருக்கு, தேர் கேன் பி மெனி டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் ஃபார் தட். சத்தரம்ங்கிற வார்த்தை சாஸ்திரமா கூட இருக்கலாம் அல்லது ஸ்ரஸ்தரம்மா கூட இருக்கலாம், பிராகிருதத்தினுடைய விசேஷம் அது. சோ சம்ஸ்கிருதத்துல அதை மாத்தரிச்சு இங்க எப்படி சொல்றோம், சாஸ்திரம்னு அந்த வெங்கியார்த்தத்தை எடுத்துக்கிறோம். சோ சாஸ்திரம் படிச்சவன் எவனும் இங்க கிடையாது. ஸ்ரஸ்தரம் நாஸ்தின்னு சொல்றச்சு சாஸ்திரம் நாஸ்தின்னு எடுத்துட்டு, மனாகபி சாஸ்திரம் அத்த நாஸ்தி, சாகித்ய சாஸ்திரம் படிச்சவன் எவனும் கிடையாது அல்லது காமசாஸ்திரம் தெரிஞ்சவன் எவனுமே இங்க கிடையாது. ஒருத்தருக்குமே அந்த இங்கிதம் தெரிஞ்சு, அதாவது நீ வந்து உன் அபிப்பிராயத்தை தெரிவிக்கிற மாதிரி நான் இப்படி காமிச்சேன், கண் காமிச்சேன், கை காமிச்சேன்னு எல்லாம் நீ வந்து பேசினேன்னா அதை புரிஞ்சுக்கிறதுக்கு எந்த மனுஷாலும் இங்க கிடையாது. ஏன்னா யாருக்குமே இங்க வந்து ஒரு ரசனையே இல்லாத பீப்புள் தான் இருக்காங்க, சாஸ்திரம் படிச்சவனும் கிடையாது யாரும். ஆகையினால உன்னத பயோதரம் பிரேக்ஷிய, உன்னதம் ஸ்தனம் பிரேக்ஷிய, அழகான மார்பகங்களை கொண்டவளை பார்த்து விட்டு உனக்கு இருக்கணும்னு தோணித்துன்னா நீ இருன்னு அர்த்தம். உபபோகக்ஷமஹா அசி, உனக்கு வந்து ஒரு அனுபவிக்கணும்னு ஆசை இருந்ததே ஆனால் நீ அனுபவி. இந்த இடத்துல அலங்காரம் எதுவுமே கிடையாது, வஸ்து தான் உங்களுக்கு வந்து வேங்கியமா தெரியுது, சரியா? சோ வஸ்து மாத்திரம் யதா. அதுக்கே இன்னொரு ஒரு வேர்டு சொல்ற, இன்னொன்னு ஒண்ணு ஸ்லோகம் சொல்றார், சனிஹி அசனிஹி ச தம் உச்சைஹி நிகந்தி குப்பியசி நரேந்திர யஸ்மைத்வம் எத்ர பிரசீதசி புனகா ச பாதி உதாரஹா அனுதாரஸ்ச. வந்து தேர் ஆர் டூ வெர்ஷன்ஸ் ஆஃப் வை, ரெண்டாவது ஒரு ஒரு உதாரணம் சொல்லியிருக்காருன்னு, ஒன்னு வந்து அதுல
ஒருத்தர் வந்து பிராகிருதமா இருக்கு, இன்னொன்னு வந்து சம்ஸ்கிருதத்துல இருக்கக்கூடிய ஸ்லோகத்துக்கு ஸ்லோகன் சொல்றேன், சப்தசக்தி மூல துவனிக்குன்னு ஒரு வியாக்கியாத்தா சொல்றார். இன்னொருத்தர் என்ன சொல்றாருன்னா, சப்தசக்தியினால சாட்சாத்தா வியங்கியமாக ஒரு வஸ்துவை சொல்லிட்டும் அதுல வந்து ஸ்லோகத்துல அலங்காரம் இருந்தாலும், விரோதாபாசம் அலங்காரம் இருந்தாலும் நமக்கு வந்து வஸ்துனா வஸ்து துவனி தான், விருத்தம் இருந்தாலும் நமக்கு வந்து வஸ்துனா வஸ்து தான் இங்க தெரியறதுங்கிறதுக்காக வெங்கிய அலங்கார அலங்கார துவாரா அபி வஸ்து உதாகரதின்னுட்டு ஒருத்தருடைய ஒரு இது. ஏன்னா அந்த ஸ்லேஷைய வந்து சப்தாலங்காரமாக ஒத்துக்கிற பட்சத்துல அதனால இங்க வந்து சபங்க ஸ்லேஷம் கூடின ஒரு விரோதாபாசம் அலங்காரமும் இருக்கு. ஆனா சபங்க ஸ்லேஷம்னு எடுத்துட்டோம்னா அந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஸ்லேஷையினால அலங்காரேன வஸ்து துவனியா இருக்கலாம், இதுவும் சப்தசக்தி உத்பவகா தான் அப்படின்னு சொல்லி சில பேரனுடைய பட்சமும் இருக்கு. ரைட், இல்ல சேஃபா சம்ஸ்கிருதத்துல ஒரு ஸ்லோகம் பிராகிருதத்துல ஒரு ஸ்லோகம்னு எடுத்துருலாம். அதுக்காக ரெண்டு உதாரணம் இருக்குன்னு. இது என்ன அர்த்தம்? சனிர் அசனிஹி தம் உச்சைஹி நிகந்தி யஸ்மை ஹே நரேந்திர துவம் குப்பியசி. ஹே நரேந்திர ராஜாவே, யஸ்மை துவம் குப்பியசி, யாரிடத்துல நீ வந்து உன்னுடைய கோபத்தை காண்பிக்கிறாயோ, தம் அவனை, சனிஹி சனியும் புடிச்சுட்டான், அசனிகி வஜ்ரமும் அவனை வந்து அடிச்சுடும். அசனிகினா அசனி பாத்தகாங்கிறது ஒரு கெட்ட சகுனம் அந்த இது. சோ வந்து அவன் மேல இடியே விழுந்துருத்தோன்னு சொல்றோமே அந்த மாதிரி இங்க சொல்றார், சனி புடிச்சுன்றோம் அவனை, நீ அவனை கோச்சுண்ட என்ன? ஒரு ராஜா வந்து யாரை பார்த்து ஒரு கோபத்தை காண்பிக்கிறானோ அவனை வந்து சனி கிரகங்கிறது புடிச்சுன்றது, அதே சமயத்துல அவன் மேல இடியே விழுந்து அவனை நாசம் பண்ணிடுறது. சோ தம் நரம் யஸ்மை நரேந்திரஹா குப்யதி, தம் நரம் சனிஹி அசனிஹி ச நிஹந்தி, உச்சைஹி நிஹந்தினா அதிசயேன நிஹந்தி, அடிக்கிறது கொள்கிறது. அதுக்கப்புறம் எத்திர பிரசீதசி, யாரிடத்துல நீ உன்னுடைய அனுக்கிரக விசேஷத்தை நீ காண்பிக்கிறாயோ, சஹா அவன், உதாரஹா அனுதாரஹா ச பாதி. உதாரஹானா ரொம்பவும் ஒரு உதாரஹா, சோ விச் மீன்ஸ் உதார குணம் பொருந்தினவனாகவும் இருக்கிறான். மேலும் அனுதாரஹா அனுதாரஹா, அவனுடைய தாரா அவனை பின்தொடர்ந்து வரவனாக இருக்கிறான். அனுகதா தாரா எஸ்எஸ் அனுதாரஹா. இங்கே உதாரஹா அனுதாரஹாங்கிற அந்த விரோதம் தெரியறதோ இல்லையோ, விருத்தௌ அபி அனுவர்த்தன அர்த்தம் ஏக காரியம் குருதே இது துன்யதே. இந்த இடத்துல வந்து ஒரே காரியத்துல ரெண்டுமே அன்வயிக்கிறது. நீ வந்து யார்கிட்ட நல்லவனா இருக்கியோ அவன்கிட்ட வந்து சனி அசனி ரெண்டுமே வந்து விழருது. யார் இடத்துல நீ உன்னுடைய பிரசாதத்தை காண்பிக்கிறாயோ அவன் வந்து உதார குண பொருந்தினவனாகவும் இருக்கான். ஆர் உதாரகாங்கிறச்சு, ஏன் அவன் உதார குணத்தை பொருந்தினவனாக இருக்கான்னா, நீ அவனுக்கு ஏராளமான ஐஸ்வர்யத்தை கொடுத்துடுற. சோ அவன் வந்து ஹீ பிகம்ஸ் ஜென்ரஸ் ஹார்டட். சோ அதனால எல்லாருக்கும் தானம் கொடுக்கிற அளவுக்கு அவனுக்கு வந்து உதார குணம் ஜாஸ்தியா போயிடுறது. இது இந்த ராஜாவனுடைய ஒரு தான சீலத்துவமையும் காமிக்கிறது. அவன் தண்ட உத்தியமாக, தண்டத்தை அவன் வந்து சரியான விதத்துல அவன் நீதியை பிரயோகம் பண்றாங்கிறது துவனி தெரியறது. நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து துவனிக்கு இப்ப இந்த இடத்துல வஸ்து துவனி இருக்கு. உதார குணம் படைத்தவனாக இருக்காங்கிறச்சு, ஏராளமான அவனுக்கு செல்வத்தை நீ தானம் கொடுத்துட்டதுனால அந்த செல்வம் காரணமாக எந்த ஒரு மனுஷன் உன்னுடைய பிரசாதத்தை அனுபவிச்சிருக்கானோ அவன் வந்து ஹீ பிகம்ஸ் ஜென்ரஸ் ஹார்டட், அண்ட் அவன் பதிலுக்கு இன்னொருத்தருக்கு தானம் கொடுக்கிற அளவுக்கு அவன் உயர்வாக போயிடான். இன்னொன்னு, இது அனுதாரகா, அவனுடைய மனைவிகளும் அவனை பின்தொடர்ந்தவர்களாக ஆகிறார்கள். ஏன்னா அவளுக்கும் வந்து ஏராளமான சொத்து இருக்கிறச்சு, நல்ல குணம் தானா வந்துடுறது, ஏன்னா நீ உன்னுடைய அனுகிரக விசேஷத்தை காண்பிக்கிற அப்படின்னு ராஜாவை பிரேஸ் பண்ற மாதிரி இருக்கு. சரியா, இங்க அத்த விருத்தௌ அபி, விருத்தௌங்கிறச்சு அந்த விரோதாலங்காரம் இருக்கும், அந்த சனிஹி அசனிஹி உதாரகா அனுதாரகா அப்படின்னு சொல்லியிருந்தா கூட நமக்கு இங்க என்ன, எல்லாமே ஏக தர்ம கதத்துவம் இருக்கு. ஏகம் காரியம் குருதே, ஒரே காரியத்துல போய் அன்வயிக்கிறதுனால ஒரே காரியமாக செய்கிறான்னு நமக்கு துவனி இருக்கு. வாட் இஸ் ட்ரைங் டு எசென்சியலி சேஸ், அனுவர்த்தனார்த்தம் ஏகம் காரியம் குருதே உதாரஹா அனுதாரஹா ச
பாதி, சனிஹி அசனிஹி ச நிகந்தி அப்படின்னு அந்த ஏககாரிய அன்வயித்துவம் இருக்கு. அதனால இங்க வந்து விரோதாபாச அலங்காரத்தை கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்றார். சாமானாதிகரண்யம் இருக்கிறதுனால புரியுறதோ இந்த லைன். விரோதாபாசம் எப்ப நமக்கு வரும்னா, சாமானாதிகரண்யம் இருந்தாதான் விரோதாபாசம் வரும். தப்பா சொன்னேன் அப்போ. எப்படின்னா சனிஹி அசனிஹி சுவம் ஏவ அப்படின்னு ராஜாட்ட சொன்னோம்னா, அப்போ ராஜாவையே சனிஹி ந சனிஹி அப்படின்னு சொல்றோம், அப்போ விராதாபாசம் அலங்காரம் வந்து அதை வந்து சரி கட்டுறதுக்கு நம்ம வேற மீனிங் சொல்ல வேண்டியிருக்கும். நீதான் வந்து வஜ்ராயுதம் போலயும் இருக்க, சனி பகவான் போலயும் இருக்க அப்படிங்கிற மாதிரி சமானாதிகரண்யம் அங்க இருக்கும். வேற இங்க வந்து நிஜமாவே நம்ம சனி கிரகத்தையும் சொல்றோம், அசனிஹின்னு இடிய சொல்றோம், ரெண்டுமே வேற வேற விஷயங்கள். ஆகையினால அங்க விரோதம் கிடையாது. சோ சப்தத்து மூலியமாக ஒரு வஸ்துனா வஸ்து துவனி, அவ்வளவுதான் அங்க. ரைட். அதே உதாரகா அனுதாரகா சேங்கர்ச்சேயும், உதாரகாங்கிறது உதார குணம் படைத்தவனாக நீ விளங்குகிறாய், அனுதாரகாங்கிறச்சே அந்த இடத்துல அனுவர்த்தனம்ங்கிற அர்த்தம் சேர்ந்துடுறது. தாரா மனைவியானவள் உன்னை பின்தொடர்கிறாள் அப்படிங்கிற அர்த்தம் வந்துட்டதுனால அதுவும் வந்து உங்களுக்கு விரோதாபாசம் அலங்காரம் வராது. விரோதாவபி விரோதமாக இருந்த பொழுதிலும் துவத் அனுவர்த்தனாது, அப்போ அந்த மனுஷியன் வந்து உன்னை உன்னுடைய ஒரு ஒரு பிரசாதம் அவனுக்கு இருக்குங்கிறதுனால அந்த இடத்துல ஏக காரியம் குருதே இது துவன்யதி. எனக்கு அந்த துவனியை விட டேக் இட் அஸ் ராஜா வந்து தண்ட நீதியில அவன் வந்து ஒசத்தியா இருக்கான், மேலும் ஏராளமான தானசீலனா இருக்கான் அப்படிங்கிற வஸ்து துவனி எடுத்துக்கோங்க. சரியா, இந்த ஏக காரிய அன்வயித்துவமும் விட்டுருங்க சதிக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து அர்த்தசக்தி உத்பவத்தினுடைய ஒரு பிரபேதங்கள். அது வந்து 12 வெரைட்டிஸ் வரப்போறது. வஸ்துனா வஸ்து துவனி, வஸ்துனா அலங்கார துவனி, அலங்காரேன வஸ்து துவனி, அலங்காரேன அலங்கார துவனி, இப்படின்னு நாளா ஒவ்வொன்றும் பெரிய போறது. அது என்னன்னா ஸ்வத சம்பவி கவி பிரௌடோக்தி அண்ட் கவி நிபத்த வக்திரு பிரௌடோக்தி அப்படின்னு பெரிய போறது. லெட் மீ ஜஸ்ட் ஷோ தட் அண்ட் தென் நெக்ஸ்ட் கிளாஸ் அதை விவரமா பார்ப்போம். ஸோ இதோட மொத்தம் வந்து ஆக்சுவலி 18 வெரைட்டிஸ் இருக்கு. இந்த அர்த்தசக்தி மூல துவனி மாத்திரம் உங்களுக்கு வந்து 12 வெரைட்டி இருக்கு. ஸ்வத சம்பவி கவி பிரௌடோக்தி கவி நிபத்த வக்திரு பிரௌடோக்தின்னு போட்டுட்டோம். அதுல ஸ்வத சம்பவியில கீழே உங்களுக்கு வஸ்துனா வஸ்து அலங்காரேன வஸ்து வஸ்துனா அலங்காரா அலங்காரேன அலங்காரா 4, இதே மாதிரி 4 பெரிய போறது 3. சோ 12 வெரைட்டிஸ், மொத்தமா சம்லக்ஷ கிரம துவனி உங்களுக்கு 18 வெரைட்டி சொல்ல போறேன். சரியா,